destined destined for for Biblical Biblical greatness greatness. in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்கிற அந்த தலைப்பிலே இந்த காலை பேச காரியங்களை செய்வதற்காக நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கின்றோம்

God has much more in store for you than what you are thinking today. இந்த அரங்கத்திலே இந்த அரங்கத்துக்குள்ளாக அமைந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நீங்களும் நானும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலான காரியங்களை உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். So I want you to open your heart, open your spirit, receive the word of the Lord this morning. ஆகவே இந்த காலை நேரத்தில் திறந்த இதயத்தோடு, திறந்த ஆவியோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்ற for you are called and chosen and chosen destined for biblical greatness. வேண்டும் என்று உங்களை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் வேதாகமத்தில் சிறந்த ஒரு நபராக விளங்க வேண்டும் என்று அந்த அழைப்போடு கத்தர் உங்களை அழைத்திருக்கின்றார் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தையும் பதினான்காவது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் அந்த பதிமூன்றாவது வசனத்துடைய அடுத்த பகுதி ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Halt with an upward call in தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்புல மகா உன்னதமான ஒரு அழைப்பு தான் அந்த அழைப்பு. Yes some of you maybe facing சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சவால்களை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். There will be battles நிச்சயமாகவே யுத்தங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அந்த அந்த யுத்தங்களை மேற்கொள்ள நாம் ஜெயமெடுக்க தேவன் நமக்கு உதவி ஒரு தேவனாக பிறந்தவர்கள் அல்ல கிறிஸ்து நாம் சிறக்கும்படி பிறந்தவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் போல அவர் நாமும் தொடர வேண்டும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த தெய்வீக லக்கை நோக்கி அடைய வேண்டும் அதை நோக்கி தொடர வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார் சில நாட்களுக்கு முன்பதாக தரிசனத்திலே ஒரு நபர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் செல்லும் பொழுது இந்த சின்ன வேதாகமத்தை மாத்திரம்தான் என்னுடைய கரங்களில் நான் வைத்திருப்பேன்

அங்க வாசல்கள் திறக்கப்பட்டது அண்டர் இந்த கத்தீட்ரலை போல பத்து மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மகா விஸ்தாலமான ஒரு இடமாக அது இருந்தது

ஹாஸ்டோ ஹாட் இஸ் நேம் வந்தப்போ அவர் வைத்திருந்த ஒரு சிறிய புத்தகத்தில் அவருடைய பேர் பின்னாடி எழுதப்பட்டிருந்தது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தகத்துலேயும் அவருடைய பேர் எழுதப்பட்டிருந்தது ஸோ இ வாஸ் பஸ்ஸல் இஸ் மைண்ட் இன் ஆஸ்ட் ஏஞ்ச வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த அவருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வந்தது இது என்னதுங்க அப்படின்னு தேவதூதனை பார்த்து கேட்டார் அந்த ஏஞ்சஸ் சார் ஓ பிரா தே வாட்ஸ் யூ எயிட்ஸ் எகன் இஸ் எவர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ தேவதூதன் அவரை பார்த்து கேட்டார் உன் வயசு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வயசு அறுபத்தி ஐந்து ஆச்சுன்னு சொன்னார்

இதுதான் தேவன் உங்களுக்காக எனக்காக மிகப்பெரிய திட்டத்தை உடைய ஒரு மிகப்பெரிய புத்தகமாக இருக்கின்றது. God has planned so much for you. தேவன் உங்களுக்காக மிகப்பெரிய திட்டத்தை கொண்டிருக்கின்றார். He doesn't want you just to live a simple life eat work sleep and have a book what தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய நபராக சிறிய புத்தகத்தில் எழுதப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்காக அல்லங்க.

to use you to leave an impact for the kingdom God in this he world. He wants you to rise up in faith. Don't settle for this simple eat work sleep. சின்ன காரியத்திற்காக நீங்க அப்படியே அமர்ந்து கொள்ளாதீங்க அதற்காக பிரயாசப்படாதீங்க உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்திற்கு நேராக எழுதி அநேக திட்டங்கள் எழுதப்பட போகின்றது தேவனுடைய தாக்கத்தை இந்த தேசத்திலே இந்த பூமியில நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார்

Calling of high of upward calling is all about. Now, dear Doctor David, there's a problem with the clock in Coimbatore. <laughs> okay. I many times am tempted to pray. Time stands still. Like okay, anyway, I'm going to give you I'm going to give you real quick five keys, simple keys. For you to take home, to pray about, to think about how God will speak to you and cause you to rise up.

ஆக்காளிகளே அமர்ந்து யாரும் எழும்பி தேவனுக்காக கிரியை செய்ய விரும்புவது இல்லை so with pastor's permission are you allowed to speak here or not நீங்க பேசிருக்கு permission உங்களுக்கு இருக்குங்களா இல்லங்களா yes yes yeah? okay because i've gonna a little bit involve you so you stay awake early morning so we're gonna say some things together in tamil நம்ம செய்து ஒரு காரியத்தை சொல்ல போகின்றோம் so i'm giving you the first step that is realize your call முதலாவது உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சொல்லலாமா சேர்ந்து சொல்லலாமா உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் realize your call again full speed ஒவ்வொரு தடவை நல்ல சத்தத்தை உயர்த்தி நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் realize your call amen அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் since the koimathor is clocking fast

நம்ம அழைக்கப்பட்டது மட்டுமல்ல நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் காரணர்களாக இருக்கின்றோம் John 1:12 We are born of God children of the most high தேவன் 1:12 சொல்லுகிறது நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் We have the seed of God inside of us தேவனுடைய விதை தேவனுடைய வித்து நமக்குள்ளாக இருக்கின்றது

அநேக படைப்புகளை தேவன் இந்த உலகத்தில் again நீங்க நானும் மறுபடியும் பிறந்த பொழுது தேவன் அந்த விதையை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக விதைத்திருக்கிறார் நாம் அதை உணர்ந்து கொண்டு அதிலே நாம் வளர வேண்டும்

Dynasty that ruled the whole of China long ago. China and in the dynasty, they had a custom that the firstborn son. அங்கே அந்த கலாச்சாரத்தில் எப்படி இருக்கும்னா முதல் பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு முதல் பிறந்த குழந்தைக்கு அங்கே அவங்களுடைய வலது பக்கத்தின் கீழே அந்த வலது கைக்கு கீழே அங்கே ஒரு டேட்டு போடுவார்கள் And so this all happened, and the royal family was very happy. There was a great celebration. And the royal family, the prinda, and the nabariku, apuriputa karite sevargal, angge migaperiya khunda tangal nadeperum. We don't have only have gundas today. Even long, long ago, there were marauding bandits. Ange aneke natchal kumunba daakbe aneke bands ma male talangal allangge yengi And lo and behold, unfortunately, this little prince was kidnapped by this.

அங்கே பக்கத்தில் இருந்த நதி ஓரத்தில் போய் ஸ்விம்மிங் செய்ய போகும் பொழுது அந்த விவசாயினுடைய உறவினர்கள் மற்ற ஒரு கிராமத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காணாமல் போன அவருடைய பையனை கண்டுபிடித்து கொடுக்கிறவர்களுக்கு ஒரு சிறந்த வெகுமதி கிடைக்கும் என்று சொல்லி அந்த ராஜா அந்த அரண்மனையில் தேசத்தின் முழுவதும் ஒரு அறிவிப்பை கொடுத்தார்

அந்த மகன் சின்ன அந்த விவசாய குடும்பத்துல வளர்ந்ததுனால அவர் ராஜா அரண்மனையில் பிறந்தவர்னு கூட அவருக்கு தெரியல என அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை வளர்ந்து கொண்டிருந்தார்

வேலை வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் ஒரு சின்ன விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாயியாவே மறுத்து போனஸ் தேவ தேவன் அவரை குறித்து வைத்திருந்த ஒரு திட்டம் இருந்துச்சு அவர் ராஜா அரண்மனைக்குள்ள போயிருந்தார் அவருடைய வாழ்க்கையே வேற

renewed mindset நம்முடைய வாழ்க்கையிலும் கூட अनेक விசுவாசிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட அந்த மனம் இல்லாததால தவறான மனநிலைகளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் fail to grasp the great things god wants us to embrace தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னதமான மகத்துவமான மேன்மையான திட்டங்களை உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் god is a wonderful god he has a storehouse of blessings தேவன் ஒரு மகத்தான தேவன் அவரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் அவர் கொள்ளை பொருட்களாக வைத்திருக்கின்றார் நாம் சின்ன சின்ன காரியங்களுக்காக அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு

தேவன் பரலோக தகப்பன் இந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ஒரு ஆளுநராக அவர் இருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய தேவனாக இருக்கின்றார்

அவரை யாரும் தொட முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். because China will send 1.5 billion Chinese. அனே 1.5 பில்லியன் சைனீஸ் அவரை தொட்டானா அங்க அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு அவரை தைரியமா இருக்கிறார் நோ ஒன் will touch தி ambassador. அந்த சீனா தேசத்தினுடைய பிரதிதியை யாரும் தொட முடியாது. how many ambassadors for Christ are here this morning? இன்றைக்கு கிறிஸ்துனுடைய பிரதிநிதி நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க?

But I also understand everything has to go through the hand of a loving God. <laughs> அந்த தேவனுடைய அன்பின் கரத்தின் வழியாக தான் கடந்து சொல்ல வேண்டியது எவ்ரிதிங் ஹஸ் டு கோ த்ரூ ஹிஸ் ஹேண்ட் எல்லாம் அவருடைய கரங்களில் இருந்து தான் போக வேண்டியது இருக்கிறது பட் யூ फ्रेंड्स இன் கோயம்பத்தூர் பிகின் டு ரைஸ் அப் அண்ட் லிவ் லைக் எ சைல்ட் ஆஃப் தி மோஸ்ட் ஹை காட் கோயம்பத்தூர் பட்டணத்தில் இருக்கிற அருமையான நண்பர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து நீங்கள் தேவனுடைய திட்டத்திலே எழும்ப வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாதுங்க யூ ஆர் தி பீப்பிள் ஆஃப் காட்

செகண்ட்லி ரியலைஸ் தி டைம் ரெண்டாவது நம்முடைய நேரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் can we say that together சேர்ந்த சொல்லலாங்கள இரண்டாவது காரியம் நம்முடைய நேரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லலாமா அன்னியொரு தடவை சத்தத்தை உயர்த்தி realize the time நேரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்

மகத்தான எஸ்தர் அந்த ராஜாவுடைய மனைவியாக இருக்கும்படியாக தேவன் அந்த அழைப்பை வைத்திருந்தார் சமூகத்தில் இருந்த தேவ அரண்மனையில் இருந்த எஸ்தர் தேவனுடைய காலத்தை உணராமல் இருந்தார்கள் தேவன் உயர்ந்த ஒரு இடத்துல

தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த நேரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் சம் பீப்புள் ஆர் டூ மச் இன் த ஃபியூச்சர் சம் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் இன் த பாஸ்ட் சில நேரம் நம்ம अनेக நேரத்துல எதிர்காலத்து குறித்து அதிகமாக யோசிக்கிறோம் சில பேர் கடந்த காலத்துல நடந்தது குறித்து யோசிச்சிட்டு கொண்டிருப்போம் we are living in the now ஆனால் இப்ப இந்த சூழ்நிலையில இப்போ என்கிற அந்த இடத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்ப நம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க இந்த நேரத்துல நம்ம வாழ வேண்டும்

for your life remember the thick book

ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இன் கனெக்ஷன் வித் அதே அதே வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மன உறுதியோடு அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது மேக்

பல நாட்களுக்கு முன்பதாக நேபாள் தேசத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தினார் பல நாட்களுக்கு முன்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நேபாள நான் தங்கி இருந்தேன் அங்க கடிதங்களை எழுதிக் கொண்டிருந்தேன் சில போஸ்ட் கார்ட்ஸ் எழுதி கொண்டு அனுப்பி அனுப்பி இருந்தேன் அங்க கிரீட்டிங்ஸ் பல வாழ்த்து செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தேன் அந்த நேபாள்

செல்லை பிளீஸ் நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஏங்க என்ன பார்த்து சிரிங்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன்

என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தே தே வெரி கோல் அவங்க சொன்னாங்க நேபாள் தேசம் ரொம்ப க சில்லுன்னு இருக்கிற ஒரு தேசம் குளிர் தேசம் நிறைய போஸ்ட் மாஸ்டர்ஸ் தண்ணி அடிக்கிற ஆசாமிகளாக இருந்தாங்க தே தே த ஹார்ட் வெயிங் டு டே வார்ம் அவங்க கொஞ்சம் சூடாக இருக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்குவாங்க சரி

அவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த போஸ்ட் கார்டை வாங்கி அந்த போஸ்ட் கார்டை கொஞ்சம் சுருดனி போட்டு அதில் இருக்கிற ஸ்டாம்ப்பை எடுத்து அந்த ஸ்டாம்ப்பை திரும்ப விற்று அதில் வரக்கூடிய காசை வாங்கி அவங்க தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படினு சொல்லி அயோ கார்ட் ஷீ will keep as a decoration in his அந்த போஸ்ட் கார்டெல்லாம் அவங்க வீட் அவங்க வீட்டில் அப்படியே அலங்காரமாக அங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். I say anyway god bless this gentleman. anyway அந்த ஆட்களை கத்தர ஆசீர்வதிப்பாராக. but listen the point. he said you must make more sure. ஆனா நீங்க உங்கள் அழைப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டோட வசனம் சொல்லுங்க டு மேக் மோர் ஷூர் எப்படிங்க நம்ம உறுதி செய்ய முடியும் சோ யூ டேக் எ போஸ்ட் கார்டு யூ கோ டு தி கவுண்டர் அண்ட் தே புட் சாப்

Uh, and so, friends, we must be zealous. Scripture says we must make effort to enter into what God is calling you. And so, you have to do some effort. You have to do some extra effort. You, you, have, to you have to make sacrifices. Philippians 2 12 13.

கணி நிறைந்த வாழ்க்கை வாழுவதை எந்த இடத்துல இருக்கிறீங்க என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல நீங்க எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நீங்க ஆண்டவருக்காக கனி நிறைந்த வாழ்க்கை வாழுகிறீர்களா ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சொல்லுகின்றீர்களா ஆண்டவரை குறித்து அநேகருக்கு அறிவித்து அவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரக்கூடிய நபராக நீங்கள் இருக்கின்றீர்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது Yes, that's good and continue to do. But this whole parable is about multiplying. Five became ten, two became four or five.

But you are called to win the souls. Your destiny of greatness is helping Pastor fulfill the vision. Coimbatore, Tamil Nadu.

Sorry, I disturb your peace.

வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி செய்தி செய்தித்தாள்கள்ல செய்தி வருகிற அளவுக்கு தேவன் இந்த இடத்துல கிரியை செய்ய விரும்புகிறேன் பட் டைப் அகைன் டூ பி கம் ஃபுட் ஃபால் இந்த ஜனங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாத்திரம் இருப்பது இருப்பவர்கள் கிடையாது கனி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் வாங்ஸ் யூ பிட் ஃபால் தேவன் உங்களையும் என்னையும் கனி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக அழைத்து என்றார் காலை

இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த சகோதரிக்கு பின்பதாக இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக அனைவர் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதா

Friends, we are called to greatness, but it's not going to be automatic. நம்ம பெரிய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அது இயற்கையாகவே நடக்காதுங்க

You like another story? I make it very, very short. That's always the angel when the preacher says I make it short. But anyway, <laughs> I do my best. I want to tell you the story of the monkey and the wind. Did you hear the story of the monkey and the wind? Monkey, oh. And the wind, Hawa. Story of the monkey and the wind. I know. I need actually I like to do little drama so people stay awake. Listen. I will take your mic stand. And I'm watching the time. Okay. Here we are. Sir, you're excellent. So there was this big forest. Uh, we say jungle, then we think about tigers, elephant. Forest has, forest has these small animals like rabbits, peacocks. காடு அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் புலி கரடி அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது சின்ன காடுதான் அங்க இந்த முயல்கள் பீகாக்கு In the the and they lived in a very big forest and they were very, very happy. And when the moon would be full bright, they will all gather in the open spot in the middle of the forest. And the squirrels will talk and the rabbits will say something and the peacocks.

அங்க சிட்டியில இருந்து வெளியே இருக்கிற ஒரு ஜூல இருந்து அந்த மங்கி கடந்து வந்துச்சு. And he said now I will be your boss. My name is King Kong. நான் அந்த குரங்கு சொல்லுச்சு இப்போ நான் தான் உங்களுக்கு பாஸா இருக்க போறேன். என் பேர் கிங்

It's a story, okay? It's not in the Bible. It's a story. <laughs> <laughs> and so they're praying and and so they're suffering.

and so mr king kong in the morning all the animals were praying they were watching what's going to happen king kong anga irukranga matra irki. ella anga iruk ella paathukittirukkenna nadakkapodu appdi paathukittundaanga king kong went in the strongest tree anga valimiyana oru maratta poi king kong katti and mr wind was blowing from the north <laughs>

சில நேரத்துல இந்த காய்ச்சி உங்க லைஃப் நோக்கி வீசும்பொழுது நீங்க உணர்ந்து கொள்கிறீங்களா தூங்கி விழுந்துருவோம் சில நேரத்துல உபவாசம் பண்ணும் பொழுது

பரிசுத்த சத்தரிசுத்தவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சிக்ஸ் நான்கு ஆறு

திறமைகளை அவர் குறித்து தானியல் ஒன்று பதினேழு சொல்லப்பட்டிருக்கின்றது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா

இயேசுவினுடைய மகிமைக்காக கடந்து செல்லட்டும் இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே